ஐபிஎல் ஆக்ஷன் டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் அப்படி மெகா ஆக்ஷனுக்கு எல்லாருமே அவங்க பிளேயர்ஸ்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நடக்க போகிறது ஒரு மினி ஆக்ஷன். இதில் வந்து ஒவ்வொரு டீமும் என்ன பண்ண போகிறாங்க, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், இந்த மினி ஆக்ஷன் ட்ரேடிங் அது ரிட்டன்ஷன் அதெல்லாம் பெருசாக ஹைப் ஆகாது. பட் இந்த தடவை வந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி க்ரீனை ரிலீஸ் பண்ணி அந்த பக்கம் ட்ரேட் பண்ணதுனால அது கொஞ்சம் பெருசாக ஆகியிருக்குது. ஒரு பக்கம் இப்போ ராய்டு ரிட்டையர் ஆகிருக்கிறாரு, ஸ்டோக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ச்சர் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்க் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஐபிஎலுக்கு. அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் சில பல டீம்களுக்கு சில பல ஓட்டைகள் இருக்குது, தேவைப்படலாம், பெரிய பிள்ளைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஸோ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக சிஎஸ்கே வீடியோ, அதாவது மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவோட இந்த மினி ஆக்ஷன் அவங்க எப்படி இருக்கும், என்ன ஓட்டைகள் இருக்குது, அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பிளேயர்களாக கிட்ட அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் நம்ம சேனல் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் நிறைய 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 சஜஷன்ஸ் கொடுப்பீங்க, இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. பட் இப்போது சிஎஸ்கேவுக்கு எந்த பிளேயர் வேணும், யார் வேணாம், இவங்கக்கிட்ட போவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். 19ஆம் தேதி அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்க அப்படின்னா 19ஆம் தேதி நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் இன்ஸ்டாலையும் சொல்லலாம், சிங்க பாருங்க நான் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்க, போகலாமா, பேசுவோமா. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஸ்டோவிற்கு உங்களை வரவேற்கின்ற. சிஎஸ்கே பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் சாம்பியன். ஸோ அவங்க ரெண்டு பெரிய பிரெயினிஸ் இருக்காங்க, ஒரு பக்கம் கேப்டன் கூல் அண்ட் எம்எஸ் தோனி இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஐ திங்க் இந்த பக்கம் பெஸ்ட்டு கோச் ஒருத்தவர் இருக்காரு, ஸ்டீஃபன் பிளம்மிங் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு பிரெயின் இருக்கிறாங்கும்போது அவங்களுக்கு தெரியும் இவங்களை எடுக்கலாம், இவங்க வேணாம், இவங்களை எடுத்தோன்னா இவங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆக்சுவலி 2023 ஐபிஎல் தான் தோனி அடித்ததுல பெஸ்ட்டு ஒரு ஐபிஎல் கப் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2010 கூட ஃபர்ஸ்ட் டைம் அடித்தது ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2023 தான் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோலை சூப்பராக பயன்படுத்தினது. இப்போது அந்த இம்பாக்ட் பிளேயரில் பயன்படுத்தின ஒரு பிளேயர் இப்போ இல்லை. அண்ட் லாஸ்ட் டைம் இருக்கிற யங்ஸ்டர்ஸை வச்சு தோனி அழகாக விளையாண்டு கப் அடித்தார். இந்த தடவை ஒரு ராய்டு வெளியில் போயிட்டார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். பென் ஸ்டோக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பிரிட்டோரியஸ் கிடையாது, அதுபோல் கெயில் ஜெமீசன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பை கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31.4 கோடி இருக்குது ஓகேங்களா. இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி ஓரளவு ஒரு சின்ன ஒரு ரவுண்டை பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, டெவன் கான்வே தோனி, டாப் ஆர்டர் ரெண்டு பேர் இருக்காங்க, ருத்ராஜ் கேக்வாத், டெவன் கான்வே, மிடில் ஆர்டரில் 3 பேர் இருக்காங்க, அஜின் கேடாகனே, ஷிவம் துபே, மொயின் அலி, இதிலே ஃபினிஷர்ஸ்னு வந்துருவாங்க. தோனி கூட ஒரு 3 பேர் இருக்காங்க, அதான் ஷிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, தோனி. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் 4 பேர், மொயின் அலி, சான்னர், ரவீந்திர ஜடேஜா, தீக்ஷனா, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங்கில் துஷர் தேஷ்பாண்டே, தீபக் சஹர், சிம்ரஜித் சிங், பத்தீரனா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இந்த கூடாரத்துக்குள்ளே இந்த கேம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டைகள், ஸோ விக்கெட் கீப்பருக்கு பேக்கப் தேவையா, தோனி இருக்கும்போது அந்த பேக்கப் தேவையா, தோனி அவர்களுக்கு திடீர்னு இன்ஜுரி ஆகும் பொழுது இல்லை, தோனி இந்த அவர்கள் இதுதான் லாஸ்ட்டு லாஃப் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த பொய்யை எங்களை சொல்லாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, தெரியல இருக்குமா இல்லையானா எனக்கு தெரியல. பட் ஒருவேளை தோனி அவர்கள் வெளியிலேருந்து சில பல மேட்சை நான் இம்பாக்ட் பிளேயராக நான் போகிறேன் அப்படின்னு தோனி அவர்கள் முடிவெடுக்கும் பொழுது அங்கே ஒரு விக்கெட் கீப்பர் அவங்களுக்கு தேவைப்படலாம். அப்படிப்பட்ட விக்கெட் கீப்பர் இங்கே இருக்கிறாங்களா, இல்லை டெவன் கன்வே வச்சு ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வருது. அவங்களுக்கான தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயும் மிடில் ஆர்டர்லையும் ஒருத்தவர் தேவை, அது மிடில் ஆர்டருங்கிறத தாண்டி அஜின் கடஹானி அவர்கள் பிளேஸ் ஓகேங்களா, அந்த இடத்துல ஒருத்தர் ஆர்டர் தேவை, இம்பாக்ட் பிளேயராக அவங்க இருக்கலாம். ராய்டு வந்து மேக்ஸிமம் ஃபீல்டிங் பண்ண வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து பேட்டிங் மட்டும் பண்ண வச்சுட்டு அவர் போலிடும் போக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேயராக இல்லாமல் ஃபுல்லாக நல்ல ஃபீல்டிங்கும் பண்ண முடியும், பேட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் அவங்க பிக் பண்ணுவாங்க. பட் எப்படி பார்த்தாலும் ராய்டு வேர்ல்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு காலியாக தான் இருக்குது. ஸ்டோக்ஸ் ஓகேங்களா, ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க, ஸ்டோக்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் எதிர்பார்த்தது என்னமோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஒரு ஷர்துல் தாக்கூர்லாம் இருந்தாருன்னா, என்ன ஷர்துல் தாக்கூர் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பட் ஆல்ரவுண்டர்ஸ் அந்த 4 ஓவர் கொஞ்சம் பேட்டிங். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க எங்ககிட்ட ஒரு ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு காமிக்கலாம், அழகாக ஜடேஜா மொயின்லி ஸ்டோக்ஸ் அப்படின்னு காமிக்கலாம். ஆனால் இங்கே ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை தேடுவாங்களா, ஆனால் ஸ்டோக்ஸ் ஆக்ஷனில் இந்த தடவை கிடையாதுங்கிறதால ஸ்டோக்ஸ் எடுக்கிறதும் வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஒரு ஃபாஸ்ட் பாலர் அவங்க பிக் பண்ணுவாங்க ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும், இல்லை ஃபாஸ்ட் பாலர் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படியும் லெவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, தீக்ஷனா, பத்தீரனாவை பிக் பண்ணிடுவாங்க, மொயின் அலி இருப்பார், மொயின் அலிக்கு பேக்கப் மேபி சானராக இருப்பாங்க.
ஸோ சென்னைனா ஓகே, ஆனால் வெளியில் போகும்பொழுது சில இடங்களில் ஒரு கல்கட்டா, சில நேரங்களில் மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படலாங்க, ஒரு ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படலாம். ஸோ ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசர் கூட தேவைப்படலாம், ஒரு அகமதாபாத்துக்கு ஒரு மும்பைக்கெலாம் போகும்போது அங்கே தேவைப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ கண்டிப்பாக தேடுவாங்க ஓகேங்களா. இப்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கான தேடுதலும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஒரு ராய்டு வேர்ல்ட் பிளேஸுக்கான ஒரு தேடுதலும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கையில் வந்து அதான் சொன்ன மாதிரி 31.4 crore இருக்குது ஓகேங்களா. 6 slots 3 overseas பிளேயர்ஸ் தான் எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் போன தடவை ஆக்ஷனில் யாருமே எதிர்பார்க்கல ஓகேங்களா, யாருமே எதிர்பார்க்கல. பென் ஸ்டோக்ஸ் தூக்கிட்டாங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஏதாவது பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் பொழுது பென் ஸ்டோக்ஸ் தூக்குனாங்க. அவ்வளோ எங்களுக்கு 20 crore தான் இருந்துச்சு, இப்போ பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க. பட் இந்த தடவை வந்து ஒரு பெரிய மீன் எடுப்பாங்களா அப்படின்னா தாராளம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி பார்க்குறேன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப 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 ஓவர் பேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி சிஎஸ்கே இருக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா. ஒன்று ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு மேத்யூ ஹைடன் மாதிரியோ, ஒரு பிரெண்டன் மெக்கல மாதிரியோ, ஒரு ஃபாஃப் மாதிரியோ, டெவன் ஸ்மித் மாதிரியோ, ஒரு சீசனை ஒருத்தவங்க தான் ஓகேங்களா. முழுக்க முழுக்க ஓவர்சீஸ் கிடையாது, டிபெண்ட் பண்ணியிருந்தெல்லாம் அந்த ரெய்னா, அதுக்கப்புறம் வந்து முரளி விஜய் இந்த மாதிரி தான் ஓகேங்களா, இந்தியன் பேட்டர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பேட்டர்கிட்ட போவாங்களா டாப் ஆர்டரில். ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் ஓவர்சீஸ் கணக்கில் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஒரு இந்தியன் பேட்டராக தான் பார்க்குறோம். ஃப்ளம்மிங் இருக்காரு, அதனால் வந்து ரச்சின் ரவீந்திரா எந்தபடியாவது குக்கி போட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்ககிட்ட அதிக அமௌண்ட் இருக்குது, நாங்கள் ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணால் ஒரு ஆல்ரவுண்டராக கூட யூஸ் பண்ணிப்போம். மொயினலிக்கு பேக்கப்பாக நீங்கள் ஏன் சாண்டர்கிட்ட போகிறீங்க? நாங்கள் வந்து ஒரு ரச்சின் ரவீந்திராவை பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அவருக்கு கர்நாடகாவும் நல்லா தெரியும், இந்த பக்கம் டெஃபினட்டாக ஒரு சிஎஸ்கேவும் நல்லா தெரியும், சாரி சேப்பாக்கு நல்லா தெரியும், ஒரு 7 matches இங்கே ஆடுவார். ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஜோஷ் இங்கிலீஸு, ட்ரெவிஸ் ஹெட்டு, டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸ்டோக்ஸுக்கு பதிலாக இவங்கள பிக் பண்ணலாமே. பட் ஹைலி நீடட் என்ன அப்படின்னா நான் வந்து ராய்டோர் பிளேஸுக்கு ஒருத்தவங்க ஆடுறது தான், அது இந்தியன்னா எல்லா அக்ஷய் அஸ்வின் சொன்னாரா, கருண் நாயர் மேபி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, சில பேர் மனிஷ் பாண்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேதர் ஜாதவ்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோ எஸ் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். பட் நான் எதிர்பார்க்கறது அந்த பிளேஸில் ராய்டோர் பிளேஸில் ஒரு ரச்சின் ரவீந்திரா ஓகே வந்தாருன்னா மொயினலி வெளியில் உட்கார வச்சுட்டு தாராளமாக நீங்கள் ரச்சின் ரவீந்திராவுக்கு போகலாம். ஸோ மொயினலி எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சரி பெருசாக கான்ட்ரிபியூட் கொடுக்கறது இல்லை. பட் ஒரு ஆஸ்பின்னர் தேவை அப்படின்னா தீக்ஷனா ஆல்ரெடி இருக்கிறாரு, நியூ பாலில் போட்டுருக்காருங்கிறதுனால. ஸோ 4 foreigner நீங்கள் ஆட வைக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரச்சின் ரவீந்திராங்கிறது சரியான ஒரு பிக்காக இருக்கும். அண்ட் ஸ்டோக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டேரல் மிச்சல் ஒன்று ஓகேங்களா. இவங்க எடுக்கும் பொழுதே ஒரு பர்ஸ்லேருந்து ஒரு 10 crore போகும், இது 20 crore இருக்கும் பொழுது தட்டெலாம் தூக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி தான், கோட்ஸே அல்சரி ஜோசப் மிச்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ்னு சொல்லிட்டு தூக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும் சேப்பாக் அப்படிங்கிறதுனால ஒரு 18 overக்கு மேலேங்கிறதுனால ஸ்டார்க் அங்கே 2 over போடுவார். பட் எனக்கு தெரிஞ்சு T20 ஸ்டார்க் எந்த அளவுக்குங்கன்னா எனக்கு கேள்விக்குறி தான். பட் நீங்கள் ஓடியோ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டார்க்கை பிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஸ்டார்க்கை யார்க்கர் மட்டும் போடுங்க, 10 runs ஒரு ரெண்டில் இன்னொரு ரெண்டில் மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிறது. ஏன்னா டக்கி பொலிஞ்சர், பென் ஹில்ஃபினஸ் இவங்கள காண்டாக்ட்லாம் அங்கே சிஎஸ்கேவுக்கு ஆஸ்திரேலியா ஆரிஜின்லேருந்து இருந்துச்சு. அண்ட் சிஎஸ்கேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு பேட் கமின்ஸ், ஜோஷ் ஆஷ்வுட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்க் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணுவாங்க. நியூ பாலில் நான் முகேஷ் சௌத்ரி தீபக் சரை போட விட்டு லாஸ்ட் 10 overல வரும்போது எனக்கு வந்து இந்த பக்கம் தீக்ஷனா அண்ட் மிச்சல் ஸ்டார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஜோஷ் ஆஷ்வுட் நியூ பாலுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ எனக்கு ஆஷ்வுட் தேவையில்லை. பேட் கமின்ஸ் டெத் ஓவர் தெரியல. இப்போ ஸ்டார்க் 10 runs அது நல்லாயிருக்கும், ஒருத்தர் லெஃப்ட்டு ரைட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அப்படிங்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய 3 picks வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா நாங்கள் பிக் பண்ணுறேன். ஸ்டோக்ஸோட பிளேஸுக்கு ஓகேங்களா 3 overseas slot இருக்குது, அதனால் ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், மிச்சல் ஸ்டார்க் இந்த 3 பேரையும் சிஎஸ்கே எடுக்க முடிஞ்சா ஓகேங்களா எடுக்கலாம். இந்த மார்க்யூலஸ் பிளேயரில் இவங்க இருந்தாலும் இவங்க எடுக்கும் பொழுது ஓகேங்களா எனக்கு தெரியும் எம்ஐகாலெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். மற்ற டீம்ஸ் மேபி ஃபைட் பண்ணலாம், பட் சிஎஸ்கே நினச்சா சிஎஸ்கேவில் முடியும். பட் இதுதான் என்னோடய 3 picks. நீங்கள் உங்களோட 3 picks சிஎஸ்கேவுக்கு தாராளமாக சொல்லுங்கள். இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் எனக்கு, சிஎஸ்கேவுக்கு இந்த பிளேயர் அவங்க மிடில் ஆர்டரில் ஆனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பார்த்துருந்தேன். அங்கும்பொழுது எனக்கு டக்குனு ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் பிக் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அவங்கள சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனையும் நான் வந்து போட்டு பார்க்கும்போது எனக்கு இது கரெக்டாக அடாப்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆ, ஞாபகம், 2019 வந்து கேஎஸ் பரத் இருக்கார்ல, அவர் வந்து அப்போது அவர் இங்கே நிறைய டிவிஷன் மேட்சை சேப்பாக்குக்கெலாம் சென்னைக்கெலாம் ஆட வருவார், இங்கே டிவிஷன் மேட்சஸ்லாம் ஆடுறார். ஸோ அப்படிங்கும்பொழுது
கேஎஸ் பரத் அப்போ சிஎஸ்கே பத்தி ஏதோ ட்வீட் போட்டிருந்தார் 2019-20 அண்ணா, அப்போ நான் வீடியோ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, கேஎஸ் பரத் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ பேசியிருந்தோம். பட் கேஎஸ் பரத் அப்போ எடுக்கல, இப்போ இன்னும் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஹைதராபாடி தான், ஆந்திரா தான், ராய்டு இந்த பக்கம் கேஎஸ் பரத், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவராகவும் இருக்கலாம், ஒரு விக்கெட் கீப்பர் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கேஎஸ் பரத் மேபி ஒய்நாத் கேஎஸ் பரத் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அப்போ 4 பிக் அப்படின்னா கேஎஸ் பரத் மிடில் ஆர்டருக்கு, சி ரஹானே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் ஒரு இம்பாக்ட் பிளேயராக கேஎஸ் பரத்தப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிங்க. ஏன்னா ரஹானே எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சாந்த சுருவி அப்படிங்கிறது, ஆனால் அவரை சாது மீராண்டா காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி தோனியும் ஃபிலிமிங்லாம் அவரை வந்து மாற்றினாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக கேஎஸ் பரத், ராச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், மிச்சல் ஸ்டார்க்குது 4 பிக். என்னோடய பிக் கடைசி நேரத்தில் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத் தோணுச்சு, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிஎஸ்கேவுக்கு உங்களோட பிக் யாருன்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் பேட்டர்ஸுங்களை நீங்கள் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆ சொல்லிக்கிறேன், அதாவது சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நம்ம சேனலுக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா, முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தது வந்து ஒரு இங்கிலாந்து சீரீஸ் வருது ஓகேங்களா, டெஸ்ட் சீரீஸ் வருது. ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக போய் வீலாக் இதெல்லாம் பண்ணி போடுவேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு செய்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவி செய்யுங்க. அண்ட் அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வீடியோஸ் அதுவும் இந்த ஆக்ஷன் ப்ரிவ்யூ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வருதுங்கிறதுனால வந்து மேக்ஸிமம் அதோட வீடியோஸ் ஏதாவது ஒன்று இன்டர்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான். பட் கண்டிப்பாக ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோ பெர் டே ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கவலையப்படாதீங்க வரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் தயவு செஞ்சு பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு வீடியோ அனுப்புங்க, அண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு ஹெல்தி ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகணும் சேனலை பொறுத்த வரைக்கும் பண்ணுங்கள். நன்றி.